ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்இபி உடைய நியூ அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ அந்த சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரூம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் டிஎன்இபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிங்க் வரும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்குவாங்க ஸோ க்ளிக் பண்ணாலே இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன் ஏபி வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இப்போ பார்க்குறதுக்கும் ஏற்கனவே நீங்கள் நியூவாக பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ பழைய வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா பழைய வெப்சைட் இல்லை ஸோ இருக்கிற வெப்சைடே அவங்க வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ புது எல்லாமே சேஞ்சஸாக இருக்குது ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்இ கிளிக் பண்ணாலே லாகின் ஆப்ஷன் அதை யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கேட்கும் குயிக் குவிக் பே ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மேலோட்டமே இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நியூவாகவே எல்லா டீட்டெயில்ஸும் இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேஸ்புக் யூடியூப் ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கம்ப்ளைண்ட் நம்பர்ஸும் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இனி கன்சியூமர் நம்பர் அண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கான நம்பரும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதேமாரி பில்லிங் சர்வீஸ் அண்ட் அப்ளை ஆன்லைன் அண்ட் கன்சூமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது இருக்கிற வெப்சைட்லேயே அவங்க நல்லா டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய இசிப்ட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆஷுலாக பழைய வெப்சைட்டில் எப்படி அப்டேட் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூவாக அப்டேட் பண்ணியிருக்கிறதுல ஸோ நம்ம வந்து இ ரிசிப்டை எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது நம்முடைய இபி பில்லை வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக இதில் என்னென்னலாம் பியூச்சர் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் நம்பர் அண்ட் ரிசிப்ட் நம்பர் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கன்சியூமர் நம்பர் கண்டிப்பாக தெரியணும் அதே மாதிரி ரிசிப்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய பில்லில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ எதுக்கு அப்புறம் நம்ம இந்த இ ரிசிப்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து மொபைல் மூலமாக எஸ்எம்எஸ்ஸை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்போ டிரான்சாக்ஷன் நடந்தது உங்களுடைய ரிசிப்ட் நம்பர் என்ன அப்படின்ற முதல்ல எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிசிப்டை எப்படி நம்மளுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான அப்டேட்ஸு அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பில் காப்பி இருக்குது ஏன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுக்கும்போது ஸோ அதில் பில் இருக்கிற பில் நம்பர் அதாவது ரசீது ரசீதுடைய காப்பி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அங்கேருந்துகினே உங்களுடைய பில்லை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதே நிறைய ஆப்ஷன்ஸுக்கு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து நம்முடைய ஈ ரிசிப்டோடைய பில் நம்பர் அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் கன்சூமர் நம்பர் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுடைய கன்சூமர் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த ஷோ ஆகும் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நியூ ஃபார்மேட்டில் இருக்கிற இபி பில்லு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அதில் உங்களுடைய நேமு ஸோ எல்லாமே டீட்டெயிலாக இதில் கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே இதில் ரிசிப்ட் நம்பர் நீங்கள் எடுத்துருப்பீங்க ஸோ இந்த இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரிசிப்ட்டை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை தேங்க்யூ